ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோகாலி டைம்ஸ். இன்றைக்கி நம்ம ஷோகாலி டைம்ஸில் பார்க்க போகிற ரெசிபி ஷோகாலி ஃபிஷ் கட்லட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஷோகாலி ஃபிஷ் கட்லட் செய்கிறதுக்கு நம்ம பொருட்கள் பார்த்தோம்னா, ஃபிஷ்ஷு இது வந்து வேக வச்சு எடுத்தது 1/2 கிலோ. முள் இல்லாத மீனை வந்து ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 15-20 வரைக்கும். அடுத்தது 3 பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்கினது, 1 குட்டியாக நறுக்கின 1 துண்டு இஞ்சி, உப்பு தேவையான அளவுக்கு, 4-5 முட்டை வரைக்கும் அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக, பொறிச்சு எடுக்க எண்ணெய், மல்லித்தழை குட்டி குட்டியாக நறுக்கணுது. அடுத்தது நாம் இதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஃபிஷ் கட்லெட்க்கு வந்து இது வேக வச்சு எடுத்துருக்குறோம். முள் இல்லாத மீனை வந்து உதிர்த்து எடுத்து வச்சுட்டோம். கை வச்சு உதிர்த்துனாலே வந்துடும். இதில் நாம் ஒரு பொருளாக சேர்க்கணும். முள் ஏதாவது இருந்ததுன்னா, ஒன்று வந்ததுன்னா அதை எடுத்துருங்க. நல்லா உதிர்த்து எடுத்துட்டால் தான் உருண்டை பிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டோன்னா கிளறி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கிளறிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி நம்ம பொரிச்சு எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு பேன் வச்சுருங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றுங்க. இந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மீனில் முட்டையை 4 முட்டை உடச்சி தனியாக ஊற்றிடுங்க ஒரு பாத்திரத்தில். உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா அடிச்சுக்கோங்க. இதை நல்லா அடிச்சிட்ட உடனே எண்ணெய் சூடானதை பாருங்கள். எண்ணெய் சூடாகிட்டோடனே இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற ஒவ்வொரு மீனையும் இந்த முட்டையை உடச்சி வச்சுருக்கிற முட்டையில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துடணும். மற்ற கட்லெட்லாம் நாம் ப்ரெட்டு தூளி எல்லாம் போட்டு செய்வாங்க. இது வித்தியாசமான கட்லெட், ஃபிஷ் கட்லெட். எண்ணெய் சூடாச்சு, இதை பொறிச்சு எடுக்கலாம். ஒரு
ரொம்ப பெரிய உருண்டையாகவும் போட்டுக்காதீங்க, சின்னதாகவும் போட்டுக்காதீங்க, மீடியமான சைஸ் போடுங்க. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனவுடனே திருப்பி விடுங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க. அதை திருப்பி விடும்போது ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி பொரிச்சு வரும்போது நாம் எடுத்துடலாம். இது ஏற்கனவே வந்து இந்த மீன் பாதி ஆவியில் வெந்திருக்கனால இந்த பக்கம் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். இதை ஸ்டவ் ஆஃப் ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பார்த்துங்க, வீட்டில் நல்லாயிருக்கும். மற்ற கட்லெட் போல் இது இல்லை. மற்ற கட்லெட்டெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்ப்போம், ப்ரெட்டோட க்ரம்பிள்ஸ் சேர்ப்போம். இதில் அது மாதிரி இல்லாமல் வெறும் ஃபிஷ் மட்டும் தான் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஷோக்காலி ஃபிஷ் கட்லெட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பேக்கில் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.